ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி ஸோ பிகினர்ஸ் கூட இதை ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்ய முடியும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளர் எடுத்து அதை இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சில்லி வந்து நமக்கு அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது அதனால் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணி சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளாரை அதில் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருவோம் ரொம்ப நேரம் கொதித்து வேகணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் ஒரு நிமிஷம் போல் இது நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிச்சா போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ அந்த காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் ஒரு சன்னி வச்சு நல்லா வடிச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சில்லிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் கப் அளவுக்கு மைதா கால் கப் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே தேவையான அளவு உப்பு நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த சாஸ் எல்லாம் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கால் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கையை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம நார்மலாக பஜ்ஜி போண்டா போடுவோம் இல்லைங்களா அந்த மாவு பக்குவத்துக்கு இதை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இதை கரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி மொத்தமாக இதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு மாவை நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க அப்போ தான் சில்லி நமக்கு நல்லா வரும் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கையாலையே நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க மசாலா அந்த காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாகி வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே தான் செய்கிறேன் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா ரெட் கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு காலிஃப்ளவரில் அந்த மசாலா ஃபுல்லாக ஆகி வந்திருக்கு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் இது ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த காலிஃப்ளவர் மசாலாவில் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது அந்த மாதிரி தனித்தனியாக எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சில்லியை இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்க்காதீங்க இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா வெளியில் மட்டும் கலர் மாறிவிடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும் நான் இன்றைக்கி ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் ஆனாலும் பாருங்கள் நம்ம அந்த சாஸெல்லாம் சேர்த்ததுனால நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ இது நல்லா வெந்து செவந்து வந்துருச்சு இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம் இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா காலிஃப்ளாரையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக இதில் ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து எண்ணெயில் பொறிச்சிட்டு இதையும் நான் சேர்த்துக்கிறேன் சில்லியோட இந்த மாதிரி பொறிச்ச கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த ப்ராசஸ்ஸை பண்ணிக்கோங்க பாருங்கள் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம சில்லியோடு சேர்த்துருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சி வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்தும் வந்திருக்கு கலர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ